ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரேகாவின் கிராமத்து சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, செங்கிரி கோவில் போயிட்டுருக்கோங்க. செங்கிரி கோவில் வந்து கீழ் அரசம்பட்டில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இயற்கையான சூழலில் மலைகளுக்கு இடையில் சாந்த ஸ்வரூபமாக அமைஞ்சிருக்க லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம். வாங்க, கோவில்கிட்ட வந்தாச்சு. இப்போ இந்த ஆற்றை கடந்து தான் போகணும் நம்ம கோவிலுக்கு. இல்லைனா பக்கத்தில் இப்போ தான் பாலம் கட்டி முடிச்சிருக்காங்க, அந்த வழியில் போகலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பாலம் வழியாக நடந்து போயிடுறோம். ஏன்னா குழந்தைங்க வந்து தண்ணியில் இறங்கிட்டாங்கன்னா வரமாட்டாங்க, அதனால் பாலம் வழியாக நடந்து போயிட்டு வரும்போது ஆற்றுல கடந்து நடந்து வரலான்னு சொல்லிட்டு பாலம் வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ தான் கட்டி முடித்தாங்க இது. அதுக்கு முன்னாடி ஆற்றுல கடந்து தான் போகணும். பாருங்கள், சுற்றி மலைகள், எவ்வளோ அழகான சூழலை சாந்த சுரூபமாக அமைந்து காட்சி கொடுத்துட்ருக்கார் லக்ஷ்மி நரசிம்மர். பாருங்கள், இங்கே சனிக்கிழமையில் ரொம்ப கூட்டம். எப்போவுமே சனிக்கிழமை வந்து எல்லோரும் வருவாங்க. நாங்கள் போனது சாட்டர்டே இல்லை, ஃப்ரைடே போனோம் நாங்கள். பாருங்கள், இங்கே கடைகள்லாம் சுற்றி இங்கே வந்து இயற்கையாக கிடைக்கிற எல்லா பொருளுமே கிடைக்கும். பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் இங்கேயே கிடச்சிரும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே கிடைக்கும் நமக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இது. 1300 வருஷத்துக்கு முன்னாடி மன்னர் ராஜவர்மன் அவர்களால் கட்டப்பட்டதுன்னு கல்வெட்டில் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி விசேஷமான ரொம்ப சக்தி வாய்ந்த பழமை வாய்ந்த கோவில் இருக்கிற ஊரில் நம்ம இருக்கோன்றது நமக்கு பெருமையான விஷயம். வாங்க, இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். தரிசனம் வந்து டைம் வந்து 5 to 6 போட்டிருக்காங்க. ஈவினிங் காலையில் 9 to 12 போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் 3:00 போயிட்டோம். பட் ஆனால் 4:00 வந்து சன்னதி திறந்துட்டாங்க. நாங்கள் 3:00 போயிட்டோம். ஆனால் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்திருக்கோம் பட் டைமிங் ஞாபகம் இல்லாத, நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, ஆனால் லாக் பண்ணியிருக்காங்க. நம்ம கோவில் உள்ளே வந்து முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். நாளை என்பது நரசிம்மன் இடத்தில் இல்லை, அதுதாங்க நரசிம்மர்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிட்டால் வந்து உடனே நிறைவேறோன்றத சொல்கிறாங்க. நாளை என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். நம்ம நினைக்கிற நேரத்துக்கெல்லாம் வர முடியாது, அதுக்கான நேரம் அமையும் போது தான் வந்து நம்ம நரசிம்மர் வந்து வர வைப்பார். நிறைய டைம் பிளான் பண்ணியிருக்கோம் வர்றதுக்கு, ஆனால் வர முடியறதில்ல. 15 தலைமுறையாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வந்து கைங்கரியம் பண்ணிகிட்ருக்காங்களாம். இந்தியாவிலே 2 இடத்துல தான் நரசிம்மர் வந்து வலதுபுறமாக தாயார் அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறார். அது வந்து இங்கே நம்ம ஊரில் இருக்க செங்கிரி கோவில் ஒரு இடம். அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். இதுதான் உள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்க சுவாமியோட படம். எல்லா சன்னதியிலையும் நரசிம்மர் வந்து உக்ரமாக தான் இருப்பாராம். ஆனால் நம்ம ஊரில் இந்த கோவிலை சாந்த சுரூபமாக தாயார் வலதுபுறம் அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறார். தரிசனம் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சேர்ந்து தரிசனம் பண்ணது ரொம்பவே சந்தோஷம்.
முடிச்சிட்டு கிளம்பிட்டோம். குழந்தைங்க அவங்க சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. வரும்போது ஆற்றுல தண்ணியில் வந்து தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணாங்க. அதனால் கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட ஆற்றுல விளையாடிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். நேரம் ஆயிடுச்சு, போகிற வழியில் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அதனால் வந்து சீக்கிரம் போக வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா கொஞ்ச நேரம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். குழந்தைங்க செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. இருங்க இருங்க.